Hi dear students, this is Hema. Welcome back to our channel YouTube. So இந்த வீடியோல முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கக்கூடியது இந்த டாப் மோஸ்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் கேட்டிருந்தீங்க, அதுக்கடுத்து ஆவரேஜ் எஸ்எஃப் காலேஜஸ், அதாவது லோ ஃபீஸா இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து கேக்குறீங்க. கவர்மெண்ட் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் மூலமா நம்மளுக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல 4 கோர்சஸ்க்கு வந்து ப்ராசஸ் பண்ணாங்க. பட் லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு 3 கோர்சஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி, அதுக்கடுத்து டயாலிசிஸ். இந்த 3 கோர்சஸுமே செயின்ட் ஜான் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர்ல இருக்கக்கூடிய காலேஜ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இதுல நீங்க இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் பிரைவேட் காலேஜஸ் கவுன்சிலிங் மூலமா வருதுன்னா என்னென்ன காலேஜஸ்ன்னு பாத்தீங்கன்னா டாப் பிரைவேட் காலேஜஸ் தான், பிஎஸ்ஜி, கேஎம்சிஹெச், அப்புறம் முகமது சதக், வேலமால், அப்போலோ, இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாப்பான பிரைவேட் காலேஜஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக போகிறதுனால இந்த காலேஜஸ்க்கு வந்து நீங்கள் டொனேஷன் எதுவுமே பே பண்ண வேண்டாம். நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா டைரெக்டாக நீங்கள் போகிறீங்க பிரைவேட் காலேஜுக்கு கவுன்சிலிங் மூலமாக இல்லாமல் அப்படின்னா டொனேஷன் மட்டுமே பிஎஸ்ஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 லட்சம், கேஎம்சிஹெச் இது மாதிரி 4 அல்லது 3 லட்சம் வாங்குறாங்க. அதை தவிர வருடத்துக்கும் நீங்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். இப்போ நம்மளுக்கு இந்த கவர்மெண்ட் மூலமாக கவுன்சிலிங்கில் ப்ராஸ்பெக்டாஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த கோர்சஸ்க்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் ஃபீஸு. பட் இந்த ஃபீஸ் வந்து வாங்குறது இல்லை, குறைஞ்சபட்சம் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சத்திலிருந்து 1,10,000 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு வந்து கலெக்ட் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. பட் டொனேஷன் வந்து கிடையாது, ஹாஸ்டல் ஃபீஸ்க்கு மட்டும்தான் டிஃபர் ஆகுது. இப்போ டாப் மோஸ்ட் காலேஜஸ் நம்மளுக்கு இந்த சிட்டி சைடு கோயம்புத்தூர் அல்லது சென்னை இந்த மாதிரி சிட்டி சைடு இருக்கக்கூடிய காலேஜஸ்ல ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஒவ்வொரு காலேஜ பொறுத்து நீங்க எடுக்கக்கூடிய ரூம்ஸ் பொறுத்தும், ஒரு டபுள் ரூம், சிங்கிள் ரூம் அல்லது 4 ரூம் ஷேரிங் இந்த மாதிரி எடுக்கக்கூடியதுல இருந்து லோ பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 65,000 ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய ஹாஸ்டல் தங்குற ஃபீஸ் பிளஸ் மெஸ் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு 65,000 கலெக்ட் பண்றாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த காலேஜ பொறுத்தும் நீங்க ரூம் ஷேரிங்க பொறுத்துமே அது வந்து வேரி ஆகுது. ஸோ இது வந்து டாப் மோஸ்டோட காலேஜஸ் ஃபீஸ். இதே ஆவரேஜ் காலேஜ் ஃபீஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க சிட்டி சைடு இல்லாம அல்லது சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய காலேஜஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் வந்து 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மி ஆகுது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட சேனல்லயே இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைபருக்கு வந்து இந்த கவுன்சிலிங் மூலமா பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து திருநெல்வேலி பக்கத்துல இருக்கக்கூடிய அவுட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சிஎஸ்ஐ காலேஜ், நம்ம கவுன்சிலிங்லயே இருக்குது அந்த காலேஜ், அந்த சிஎஸ்ஐ காலேஜ்ல அவங்க ஜாயின் பண்ணாங்க. ஸோ கோர்ஸ் ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு வந்து 1.5 லட்சம் வருது. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து ஒரு 20,000 மைனஸ் ஆகுது. அது போக ஒரு ஸ்காலர்ஷிப்பும் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணி அவங்க வந்து 1.50 இது எல்லாமே மைனஸ் பண்ணி ஒரு 125 அந்த ரேஞ்ச்ல வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து பே பண்றாங்க. செகண்ட் இயர் வந்து கொஞ்சம் கம்மி ஆகுது, ஒரு 10,000 அந்த மாதிரி கம்மி ஆகுது. ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த காலேஜ்ல பெர் மந்த்துக்கு 5,000 ரூபீஸ் தான், அதாவது தங்குறதுக்கும் சரி மெஸ் ஃபீஸும் சரி 5,000 ரூபீஸ் தான் அவங்க பே பண்றாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லோ ஃபீஸ் காலேஜா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ்ல வந்து ஒரு 10,000-20,000 கம்மியாகும். ஹாஸ்டல் ஃபீஸ் தான் பாத்தீங்கன்னா அதிகபட்சமான ரூபா வந்து உங்களுக்கு குறையுது. ஸோ நான் சொன்ன ஒரு மாசத்துக்கு 5,000 எங்க அதே மாதிரி 65,000 அப்படிங்கிற ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருந்து இருக்குது. ஸோ இது நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கக்னைஸ்ட் அப்ரூவ்ட் ஆயிருக்கா, தி டாக்டர் தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மூலமா நர்சிங் கவுன்சில் அல்லது பாராமெடிக்கல் ஆஃப் கவுன்சில் எல்லாம் இது இந்த காலேஜ் வந்து ரெக்கக்னைஸ்ட் ஆயிருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இந்த கவுன்சிலிங்ல வரக்கூடிய எல்லா காலேஜஸுமே ரெக்கக்னைஸ்ட் அப்ரூவ்ட் ஆன காலேஜஸ் தான். ஸோ நீங்க இதுல மெயினா தெரிய வேண்டியது அந்த காலேஜ் உங்கள்ட்ட சீட் மேட்ரிக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த காலேஜ் இருக்கும், அந்த காலேஜோட போன் நம்பரும் இருக்கலாம். அப்படி இல்லைனா அந்த காலேஜை நீங்க கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணி அந்த காலேஜ்ல ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கறத செக் பண்ணுங்க. ஸோ அந்த ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளவுன்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு அது ரீசனபிளா இருக்கு, அஃபோர்டபிளா இருக்கு அப்படின்னா நீங்க கவுன்சிலிங்ல அந்த காலேஜஸ் எல்லாமே நீங்க வந்து கொடுக்கலாம். ஸோ நான் சொல்லக்கூடிய மோஸ்ட்லி காலேஜஸ்ல கோர்ஸ் ஃபீஸ் அதாவது காலேஜ் ஃபீஸ் வந்து சேமா தான் இருக்கும், ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும்தான் வேரி ஆகுது. இது வந்து லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் போய் எஸ்எஃப்ல இருக்கக்கூடியவங்க, கேஎம்சிஹெச்ல படிக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் சரி, பிஎஸ்டியில இருக்கிறவங்களா இருக்கட்டும் சரி, அல்லது நான் சொன்ன இந்த சிஎஸ்ஐ திருநெல்வேலி பக்கத்துல இருக்கக்கூடிய காலேஜா இருக்கட்டும் சரி, உங்களுக்கு வந்து கோர்ஸ் ஃபீஸ் வந்து ரிலேட்டட் டு இது மாதிரி வாங்குறாங்க. ஸோ ஒரு 10,000-20,000 கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேரி ஆகுது. ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.